எல்லாருக்கும் வணக்கம். 2023ல நம்ம நினைச்சதோட நிறைய ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இந்த மாதம் கூட ஒரு சில ஸ்மார்ட் போன்ஸ் லான்ச் ஆச்சு. ஸோ மே மாதத்தில் என்னென்ன ஸ்மார்ட் போன்ஸ்லாம் லான்ச் ஆக போகுது அண்ட் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரியல்மி 11 ப்ரோ அண்ட் ப்ரோ ப்ளஸ் ரெண்டுமே வந்து இந்த மேலே லான்ச் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஸோ இது ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தோம்னா 11 ப்ரோ ப்ளஸில் 6.7 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆமோலட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பேட்டரி வந்து 5000 mAh வித் 80 or 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா 16 MP, பேக் கேமரா 108 MP வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு அஃபிஷியல் நியூஸுமே வரல. 11 ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ப்ரோ ப்ளஸோட கம்பேர் பண்ணும்போது கேமரா குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே தவிர மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாமே சேம் தான். பேட்டரி 5000 mAh, டிஸ்பிளே கூட கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும் அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன் ரியல்மி சைட்லேருந்து மேலே லான்ச் பண்ண போகிறாங்க. இதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எப்படி இருக்க போகுது, இது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிக்சல் 7A மே 10 லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இது ஒரு ஹை பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பெருசாக எதுவுமே லீக் ஆகலை. பிக்சல் 6A கம்பேர் பண்ணும்போது ஸ்லைட்டாக எல்லா விஷயத்திலையும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறதா மட்டும்தான் லீக்காக இருக்கே தவிர ஸ்பெசிஃபிக்காக எதுவுமே சொல்லலை. ஸோ இது ஒரு ஹை பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் வந்து இனிஷியலாக வாங்க சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நியூஸ் போயிட்டுருக்கு. ஏன்னா பிக்சல் 6A 44,000 லான்ச் பண்ணாங்க அண்ட் 7A வந்து எப்படியும் அதோட ஜாஸ்தியாக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் என்ன அட்வான்டேஜ்னா லான்ச் ஆகும்போது வாங்காமல் கொஞ்சம் டேஸ் தள்ளி வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் ரொம்ப ட்ராப் ஆகுது. பிக்சல் 6A லான்ச் பண்ணும்போது 44,000 ஆனால் இப்போ 29,000 கிடைக்குது. அதே மாதிரி பிக்சல் 7A நீங்கள் லான்ச் போது வாங்காமல் கொஞ்சம் தள்ளி வாங்கினீங்கன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். என்னதான் ட்ராப் ஆனாலும் அதுவே சில பேருக்கு ஹை ப்ரைஸாக கூட தோணலாம். ஸோ பிக்சல் 7A ப்ரைஸ் மட்டும்தான் கன்சர்னாக இருக்கே தவிர மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. பிக்சல் ஃபோல்டும் 7A கூட சேர்ந்து தான் லான்ச் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. அண்ட் இது சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்டு 4 ஒரு காம்படிட்டராக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பிக்சல் ஃபோல்டு 1,40,000 கிட்டே இருக்க போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா கேலக்ஸி ஜெட் ஃபோல்டு 4 வந்து 1,50,000 அப்ராக்ஸா. ஸோ இது ஒரு 10,000 rupees கம்மியாக லான்ச் ஆக போகிறதா நியூஸ் வந்திருக்கு. ஆனால் இந்த 10,000 ஒரு பெரிய டிஃப்ரென்ஸை கிரியேட் பண்ணுமா இல்லையா அப்படிங்கிறத லான்ச்க்கு அப்புறம் தான் தெரியும். OnePlus Nord 3 2nd half of May இல்லைனா 1st half of June லான்ச் ஆக போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபோனே நம்ம மே லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். ஸோ இது ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோன். ஆக்சுவலாக இந்த மாடல் 2022 லான்ச் ஆகிறதா இருந்தது. ஆனால் OnePlus Nord 2T லான்ச் பண்ணதுனால இந்த மாடலில் அவங்க போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ மேலே பார்த்த மூணு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் கிட்டத்தட்ட இந்த ஃபோனுக்கும் இருக்குது. பேட்டரியும் வந்து 4500 or 5000 mAh கொடுக்க போகிறாங்க வித் 100 watts ஃபாஸ்ட் சார்ஜிங்கோட. டிஸ்பிளேயும் வந்து ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து மேலே பார்த்த ஃபோனோட கம்பேர் பண்ணையில் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. ஆனால் அதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது கரெக்டாக நமக்கு தெரியல. இதோட ப்ரைஸ் கேம் சேஞ்சராக இருக்குமா அண்ட் மற்ற ஸ்மார்ட் ஃபோன்ஸோட கம்பேர் பண்ணும்போது இதோட ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா நிறைய பேர் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ OnePlus என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத அஃபிஷியல் நியூஸ்க்கு அப்புறம் தான் தெரியும். அவ்வளோதான் கைஸ் வீடியோ ரெண்டுக்கு வந்துட்டோம். ஸோ மேலே லான்ச் ஆகிற எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்குலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். அண்ட் இது கூட ஒன்று ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. நீங்கள் எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் ட்ரை பண்ண போகிறீங்க அண்ட் இந்த 4 ஸ்மார்ட் ஃபோன்ஸில் நீங்கள் எதுக்காக ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதேமாரி நீங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறோன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென் குட் பை.